வணக்கம் அண்ட் வெல்கம் டு அலி சமையல். ஸோ நான் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃபோனில் வந்து என்ன இருக்குது, அதாவது என்னோடய ஃபோனுக்குள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ரிவீல் பண்ண போகிறது தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலாம் எனக்கு ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கும் வந்து அப்படிலாம் கிடையாது. மேக்ஸிமம் எல்லா விஷயங்களையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன காண்டாக்ட் பண்ணி பேச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலிக்கெலாம் கொஞ்சம் ப்ரைவசி இருக்கும் அப்படிங்கிறனால அவங்களோட ஒரு சில விஷயங்களை வந்து இதில் வந்து நான் வந்து காட்டியிருக்க மாட்டேன். மற்றபடி எனக்கு வந்து பர்சனலாக விஷயங்களை அதில் வந்து ஓப்பனாகவே உங்களுக்கு வந்து காமிப்பேன், நீங்கள் அதை வந்து தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ கேட்டிருந்தேன் இதில் வந்து என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு, நார்மலாக ஃபோனை டக்குனு ஓப்பன் பண்ணி நான் காமிச்சிருவேன், இது தான் இருக்குது, இவ்வளோ தான் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இவ்வளோ தான் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் தெரியணும்ல, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், ஓ அக்காவோட ஃபோனில் இது இருக்குமா இல்லை அது இருக்குமா அப்படின்னா ஒரு உங்களுக்கு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன், என்ன வேணும்னு கேட்டப்போ ஒரு சில இது கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் காட்டுங்க இதெல்லாம் காட்டுங்க அதெல்லாம் காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ அதையே வந்து இன்னைக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ போயிட்டு நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு தெரியணும்ல உங்களுக்கு, அதானே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா விவோ V19 இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய யூடியூபர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஐஃபோன் வச்சுருப்பாங்க, எனக்கு ஐஃபோன் மேலே ஐஃபோன் வச்சுட்டு ஒரு கெத்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ராட்டிக்கால் சொல்ல எனக்கு ஐஃபோன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஒரு க்ரேஸ் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்போ வரைக்குமே எனக்கு அந்த ஃபோனை வந்து வாங்கி கையில் பார்க்கணும் அப்படின்னு கூட எனக்கு தோணலை அப்படி தான். ஆனால் ஆண்ட்ராய்டு மேலே எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதனால தான் நான் வந்து ஆண்ட்ராய்டு. அண்ட் இந்த ஃபோனில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இது என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் இன்கமில் வாங்கின ஃபோன் அப்படிங்கிறனால வந்து இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். விவோ V19 ரொம்ப ஸ்பெஷல். 22 நான் வாங்கினேன், என்னோடய ஃபஸ்ட் இன்கமில் நான் அது வாங்கினது. ஸோ வந்ததே அவ்வளோதான், அதையும் மொத்தமாக போட்டு அந்த ஃபோனை நான் எடுத்தேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஸ்பெஷல், இந்த ஃபோன் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்வேன். ஃபோனை வாங்கி எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகிடுச்சு. 1.5 வருஷமாக அந்த ஃபோனை தான் வச்சுருக்கேன் நான், மாற்றணும்னு ஒரு தோணலை. ஏன்னா ஃபஸ்ட் இன்கமில் வாங்கியிருக்கேன்றனால ஒரு சென்டிமெண்ட் எனக்கு அது மேலே. ஸோ நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபோனில் இது பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், என்னெல்லாம் நீங்கள் கேட்டிங்க அது என்னெல்லாம் அப்படிங்கிற டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து இதில் காட்ட போகிறது என்னென்னா, நான் அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுற ஆப்பை காட்டியிருக்கோம் அதில். அதாவது வந்துட்டு ஃபோன் கொஞ்சம் நான் வந்து ஃபோன் அடிக்ட் மாதிரி தான், நான் டிவி பார்க்குற எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து என் கையில் எப்பவும் ஃபோன் தான் இருக்கும், ஃபோனை தான் நோண்டிகிட்டே இருப்பேன். அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் நிறைய தடவை. பட் இருந்தாலும் எனக்கு பொழுது போகலை அப்படின்னா டக்குன்னு ஃபோன் தான் எடுப்பேன். ஸோ இல்லை காமிச்சிருக்கோம் பாருங்கள், ஸ்க்ரீன் டைம் 5 hours காட்டுதா, யூடியூப் இருக்குதுல, யூடியூப் தான் அதிகமாக பார்த்துருப்பேன், 4 hours பார்த்துருக்கேன்னா. அடுத்து இன்ஸ்டாகிராம், அடுத்து யூடியூப் ஸ்டூடியோ, அமேசான்லேயே போய் பார்ப்பேன், வாங்க மாட்டேன், திங்ஸ் வாங்க மாட்டேன், நான் அமேசானில் போய் பார்ப்பேன். அடுத்து கூகுள், ஃபேஸ்புக். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அதிகமாக நான் வந்து பார்க்குறேன். அப்புறம் வந்துட்டு இதில் வந்து டைம்ஸ் ஓப்பன்டு அதிகபட்சமாக நான் ஓப்பன் பண்ணுறாது, ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ல. யூடியூப் தான் அர்லி, யூடியூப் தான், அடுத்து இன்ஸ்டாகிராம், அடுத்து ஜிமெயில் ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன மெயில் வருதுன்னு செக் பண்ணிகிட்டே இருப்பேன். யூடியூப் ஸ்டுடியோ வந்து நீங்கள் பார்க்க போகிறது நீங்களும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு, அதாவது என்னோடய ஃபோனில் வந்து என்ன ஆப்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து காட்டுறேன் உங்களுக்கு என்ன ஆப்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு காட்டுறேன், இல்லை பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா வந்து சாய்பாபா ஸ்க்ரீன் வந்து இருக்கும். ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சாய்பாபா டிவோட்டி, மதங்கள்லாம் கிராஸ் பண்ணி எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கைன்னா நான் சாய்பாபா பிக்சர் வந்து பின்னாடி வால்பேப்பரில் வச்சுட்ருக்கேன். மற்றபடி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுலாம் டிஃபால்ட்டாக எல்லாரோட ஃபோன்லையும் இந்த ஆப்ஸ் எல்லாமே இருக்கும், கேமரா, மியூசிக், கேலண்டர், தீம்ஸ், கிளாக் செட்டிங்ஸ், கான்டாக்ட், ஏர்டெல், நான் யூஸ் பண்ணுற சிம் ஏர்டெல் ஏர்டெல் வச்சுருக்கேன், ப்ளே ஸ்டோர், ஐ மேனேஜர் ஆப்ஸ், இது டிஃபால்ட்டாக எல்லாருலேயும் இருக்கிற மாதிரி அந்த ஆப்ஸ் தான். அடுத்து வந்துட்டு ஃபோல்டர்ஸ், ரெட் பஸ், நான் புக் மேக்ஸிமம் பஸ்ஸில் யாராவது போகிறாங்க இல்லை நானே போகிறனால புக் பண்ணுறதுக்காக ரெட் பஸ் வந்து வச்சுருக்கேன். ஃபைல் மேனேஜர், ஈஸி ஷேர், இதெல்லாம் ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு, கேம் சென்டர், நோட்ஸ், விவோ டிப்ஸ், கிட்ஸ் மோடு, பவர் டேட்டர் வந்து நான் எடிட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆப், இது பெய்டு ஆப் தான். அடுத்து லென்ஸ், ஏதாவது இமேஜ் சர்ச் பண்ணணும் கூகுளில் அப்படின்னா இதை போட்டு சர்ச் பண்ணிக்கலாம், ஜொமேட்டோ, டியூபட்டி, மிந்த்ரா, நைகா, ஃப்ளிப்கார்ட். ஸோ நிறையா ஷாப்பிங் ஆப்ஸ் என்னோட இதில் இருக்கும். நான் வந்துட்டு அதுக்காக நீங்கள் ஷாப்பாளுக்காகவும் நினைக்காதீங்க, நான் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி நான் பண்ணுவேன். எப்பயுமே நான் வாங்க மாட்டேன், சும்மா போய் பார்த்துட்டு வருவேன், எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வருவேன், அவ்வளோதான் அந்த மாதிரி டைப் தான். ஸோ அதனால் நிறைய ஷாப்பிங் ஆப் உள்ள வச்சுருப்பேன், இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பேன். அடுத்து இன்ஷாட்டு, அதுவும் எடிட்டிங், ஆனால் ஃப்ரீ எடிட்டிங் ஆப் அது, ஸ்விக்கி, நம்ம தான் ஃபுட்டியாச்சு அதனால் எல்லா ஃபுட் ஆப்பும் இருக்கும் நம்மக்கிட்ட. மேக்ஸ் ஃபேஷன், ஃபார்ம் ஈஸி, லைஃப் ஸ்டைல், அடுத்து இன்ஸ்டாகிராம், அஜியோ, தமிழ் காமெடி அப்படிங்கிறது வந்துட்டு இதுவும் எடிட்டிங்குள்ள டயலாக்ஸ்லாம் இருக்கலாம், எல்லாம் வந்து இதுலேருந்து எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான்.
ஸோ தட்ஸ் இட். அடுத்தது ஃபைல்ஸ், இதுவும் வந்து ஷேர் இட் மாதிரி தான் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஜிஃப் ஃபோட்டோ வந்துட்டு தமிழில் எடிட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆப், விஎல்எல்ஓ ஃப்ரீ எடிட்டிங், அந்த வீடியோக்குள்ள ஃப்ரீ எடிட்டிங் ஆப், ஒய்டி ஸ்டுடியோ, வடிவேலு, தமிழ் காமெடி, ஜிபே, பிக்ஸாட், இது தமிழில் எடிட் பண்ணுறதுக்கு, ஸ்னாப் சாட், நியூஸ், அமேசான், ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ், டூல்ஸ் லாக், விவோ கிளேட், பெக்சல்ஸ், ப்ளே கேம்ஸ், ட்ரெல், மீஷோ, ப்ரைம் வீடியோ, ட்ரூ காலர், ஜோஷ். ஸோ ஜோஷ் நான் ப்ரெசென்ட்லி யூஸ் பண்ணிக்கிறேன், ட்ரெல்லும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒன்று புது ஆப், டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குது நம்ம ஒரு டெமோ போட்டு பார்ப்போம், எப்படி போகுது என்ன அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ப்ரெசென்ட்லி நான் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீரியஸ்லி ஏதாவது புதுசாக தான் யூஸ் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி டெமோ போயிட்டுருக்கேன் எனக்கு ப்ரெசென்ட்லி இந்த ரெண்டு ஆப்புக்கும். ஸோ தேட்ஸ் இட். இதில் ப்ளஸ் நான் ஒரு படம் பைத்தியம் சொல்லலாம். ஸோ அதனால் ப்ரைம் வீடியோ வச்சுருக்கேன். நான் வீடு நிறையா கொஞ்சம் ஃபிலிம் பார்ப்பேன், மூவி பார்ப்பேன். அடுத்து கைன் மாஸ்டர், இதான் நம்ம சேனலோட மேஜர் எடிட்டிங் ஆப். சீரியஸ்லி மேஜர் எடிட்டிங் ஆப்னா இதான் தான். அதோட மொமெண்ட் காப் இப்போ ரீசெண்டாக தான் இன்ஸ்டால் பண்ணேன். இதில் எடுத்து ஒரு பிக் கூட காட்டுறேன். B612 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பொண்ணுங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக B612 ஆப் பற்றி தெரியாமல் இருந்திருக்காது உங்களுக்கு. நான் இப்போ இதோ நான் இப்போ ரீசெண்டாக தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஓலா ஸ்பீட் டெஸ்ட்டு, இங்கே அடிக்கடி நெட்ஒர்க் பிரச்சனை பண்ணுவோம், ஸ்பீட் டெஸ்ட் வச்சுருக்கேன். ஜியோ மார்ட், டாக் ஸ்கேனர், ட்ரெயின் புக் பண்ணுற அந்த ஆப்பு, ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை. ஸ்பாட்டிஃபை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபேஸ்புக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ்புக்கோட லிங்க் கூட நான் கீழே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக எப்படி நம்மளுக்கு யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வருதோ அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் வந்து எனக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கேன். ஃபேஸ்புக் பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கின்றேன். ஸோ இந்த ஆப்லாம் பார்க்கும்போது வந்துட்டு என்ன ஒரு கேம் ஆப் கூட இல்லையே நீங்கள் நினச்சிருப்பீங்க. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கேம் அடிக்ட் தான். சீரியஸ்லி நான் ரொம்ப கொஞ்சம் இல்லை ரொம்ப கேம் அடிக்ட் தான். அதனால தான் கேம் இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் நான் கேம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா பைத்திய மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருவேன். தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் கேம்லேயே ரொம்ப மூழ்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு டைப் நான் வச்சுருந்தேன். நான் பப்ஜி கூட என்னோடய ஃபோனில் இருந்துச்சு. பப்ஜி என் ஃபோனில் இருந்துச்சு. அதை தவிர்த்து வந்துட்டு கேண்டி க்ரஷ் வச்சுருந்தேன். இன்னொரு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்னு ஒரு கேம்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் விளையாடும் போது, அப்புறம் சப்வே சர்ஃபர்ஸ்லாம் நான் வச்சுருந்தேன். இது எல்லாமே வந்து அடிக்ட் மாதிரி ஆயிடுவேன். நான் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன்னா அப்படியே அதுலேயே இருப்பேன். அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன். அதனால் மேக்ஸிமம் கேம் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதே தான் நோண்டிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதனால தான் என்னோடய இதில் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வாட்ஸ்அப்பும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த இதில். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக என்கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்குது. என்கிட்ட ஒரு ஃபோன் இல்லை, ரெண்டு ஃபோன் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபோன் எடிட்டிங் யூஸ் பண்ணுறேன்னா டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்தால் ரொம்ப எடிட்டிங் பண்ணும்போது எரிச்சலாக இருக்கும். கால்லாம் பண்ணிடுவாங்க, சட் சட்டுன்னு கால் பண்ணிடுவாங்க, எரிச்சலாக இருக்கும்ன்றனால இதில் வந்துட்டு ரெண்டு இது வச்சுருக்கேன். வாட்ஸ்அப் இதை காட்டேன். நிறைய பேர் வந்து என்னோடய வாட்ஸ்அப் டிபி கேட்டிருந்தீங்க, அதனால் நான் வாட்ஸ்அப் டிபி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. என்னோடய வாட்ஸ்அப் டிபி கண்டிப்பாக இந்த இமேஜ் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம ஃபஸ்ட் நம்ம சேனலில் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினப்போ எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ கோல்டு ப்ளே பட்டன் கூட நம்ம சேனலில் வாங்கணும். அது எப்போ நடக்கும் போதுன்னு தெரில, நடக்கும்போது நடக்கட்டும். ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண இமோஜியில் ஃபஸ்ட் 5 இமோஜி நான் அதிகமாக சேட் பண்ணுறது இந்த ஃப்ரெண்டு கூட தான். அதனால் வந்துட்டு நான் அந்த இமோஜியை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண இமோஜி. கடூரம் மரத்தில் அங்கே பாருங்கள், பாம்பு இருக்குது, சுத்தியல் இருக்குது. என் சாட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும், தப்பாக நடிச்சுக்காதீங்க. ஆனால் நான் இப்படி தான் சேட் பண்ணுவேன். ஓ மை காட் இதெல்லாம் மறைச்சிருங்கப்பா. ஏன்பா இதெல்லாம், ஐயோ கடவுளையே மனத்தை வாங்குது. ஓகே, அடுத்து நம்ம அடுத்து போவோம். ஆக்சுவலாக இதுவும் வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணலை. இது நான் என்னோடய ஹஸ்பண்டையும் என்னையும் வச்சுட்டு ஒரு சின்ன ஜிஃப் மாதிரி வந்து ரெடி பண்ணேன். இது வந்து மொமெண்ட் கேம்னு ஒரு ஆப் நான் காமிச்சிங்களேன், காமிச்சிருப்பேன். அதில் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி இது க்ரியேட் பண்ணலாம். நம்ம ஃபேஸை வச்சு இப்படி அழகாக க்ரியேட் பண்ணோம். இதை நான் க்ரியேட் பண்ணேன், ஆனால் நான் எதுலேயுமே நானும் போஸ்ட் பண்ணல இதை. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் காட்டிக்கிறேன். இது இருக்குது, இது காமெடியாக இருக்குல்ல. நான் அவங்கக்கிட்ட கூட காட்டலாம் நான் இன்னும் இதை இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. பட் அழகாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நிறைய பேர் வந்து என்னோடய ஸ்க்ரீன் பற்றி, லாக் ஸ்க்ரீன் இருக்கலாம் நம்ம ஸ்க்ரீனு, என் ஸ்க்ரீனை நான் எப்படி லாக் செய்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக என்னோடய இது வந்துட்டு எப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து நான் என்னோடய வச்சுருக்கேன். என்னோட ஃபேஸ் இதுவும் ரெகனைஸ் பண்ணுற இதுவும் இருக்குது என்கிட்ட. ஆனால் நான் அது யூஸ் பண்ணல. நம்ம என்ன நேரத்தில் எப்படி இருக்கும்னு தெரில, அதை ரெகனைஸ் பண்ணால் முடிச்சுனா என்ன பண்ணுறது. அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் நான் வச்சுருக்கிறது இந்த
ஃபிங்கர் பிரிண்ட் செட்டில் அதை வச்சு வச்சுருப்பேன். அது கூட வந்துட்டு இந்த நம்பர் லாக்கும் போட்டு வச்சுருப்பேன். சப்போஸ் ஏதாவது ஒன்று என் தம்பு ஒழுங்காக ஒர்க் ஆகலாம் அப்படின்னா ஈஸியாக நம்பரை போட்டும் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலான்ற மாதிரி அதுவும் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க ஆனால் எங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறது, இது வந்து ஆக்சுவலாக நான் கிறிஸ்மஸ்க்கு எடுத்த ஃபோட்டோ. கொடூரமாக இருக்குல்ல, கொடூரமாக தான் இருக்குது கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஸோ அது கிறிஸ்மஸ்க்கு போஸ்ட் பண்ணலான்னு எடுத்த ஃபோட்டோ, ஆனால் இந்த ஃபோட்டோவை நான் போஸ்ட் பண்ணல. ஸோ அடுத்த ஃபோட்டோ காட்டுறேன், இதுவும் நான் கிறிஸ்மஸ்க்கு எடுத்து பாருங்கள் அப்படின்னு போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன்னா. ஸோ இதுவும் வந்துட்டு ஆக்சுவலாக கிறிஸ்மஸ்க்கு எடுத்த ஃபோட்டோ, இதையும் நான் போஸ்ட் பண்ணல. ஸோ அடுத்து வந்து இது எதுக்கு எடுத்தேன் எனக்கே ஞாபகம் இல்லை. ஒரு பிங்க் சொக்கா போட்டு உட்காந்துருக்கேன், என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த ஃபோட்டோவையும் நான் போஸ்ட் பண்ணல. எதுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கேன்னு தெரியல, இதையும் நான் போஸ்ட் பண்ணல. இது இந்த ஃபோட்டோ வந்து ஆக்சுவலாக இப்போது ரீசண்டாக எடுத்த பிக். அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கடைசியாக நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுதான் நான் கடைசியாக எடுத்த ஃபோட்டோ, இது ஏதோ ஒரு வீடியோக்காக நான் வந்துட்டு ரெடி ரெடியாக உட்காந்துருக்கேன். ஸோ அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ இது, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அது. அடுத்து வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிங்க எத்தனை ரெக்வஸ்ட் காமிச்சிட்ருக்கு அப்படின்ட்டு இங்கே காட்டுறவங்களுக்கு. ஸோ 6 ரெக்வஸ்ட் வந்து எனக்கு காமிச்சிட்ருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்னோடய அஃபீஷியல் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும், இதுதான், இதெல்லாம் நான் நார்மலாக நான் இவங்களெலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னால இவங்களோட வீடியோஸ்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பப்ளிஷ் ஆகி காமிச்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து காமிச்சிட்ருக்கு. நான் நிறையா ட்ரெஸ் இதையும் நான் பார்த்துட்டு இருப்பேன், எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வாங்க மாட்டேன், அதுதான் மெயின். ஸோ இதுதான் இது. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு நான் ஸ்டோரி காட்டுறேன். ஆக்சுவலாக இதுக்காக நான் வந்துட்டு வாட்ஸ் ஆன் மை ஃபோன் போட போகிறேன். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி நான் போட்டு அதுக்கு ரெக்வஸ்ட் போட்டிருந்தோம்ல. ஸோ அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரெஸ்பான்ஸ் பண்ண அந்த இதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க கேட்டிருந்தாங்க, அவங்க கேட்டதை வச்சு தான் நான் ஓரளவுக்கு இது பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்குமே ஐடியா இல்லை, ஃபோனில் நானடா காட்டுறது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இவ்வளோதான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் கூகுளில் கடைசியாக நான் என்ன சர்ச் பண்ணேன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதை தான் காட்ட போகிறேன். ஓகே, கூகுள் ஓப்பன் இட். கூகுள் கூகுள் நான் சர்ச் பண்ணி போய் ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டுடியோ, யூடியூப் ஆடியோ லைப்ரரி, கேரளா டு தமிழ்நாடு ஸ்வீட் பாஸ் அவ் மணி டே. ஆக்சுவலாக ஒரு பார்சல் வரணும் எனக்கு அங்கேருந்து, எத்தனை நாள் ஆகும் ஸ்வீட் பாஸில் போட்டிருக்கேன், நாங்கள் எத்தனை நாள் ஆகும் செக் பண்ணி இது போட்டிருக்கேன். டேக் தீஸ் லாலிபாப் சேலஞ்சுக்காக எடுத்து பண்ணது, சோனி ஸ்டெடி ஷாட், ஒரு கேமரா என்ட்டு இருக்குது, அதோடது கோவிட் வேக்சின் சர்டிஃபிகேட், என்னோடய சர்டிஃபிகேட் தான். பிருந்தாவன் நுஞ்சி சாங்கோட அது இது lollipop.com மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவிஸ், எனக்கு த்ரில்லர் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், அதே 2021 ஒர்க் பண்ணியிருக்கேன். இதனோட டேக் திஸ் லாலிபாப். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக ரீசன்ட்லி கடைசியாக வந்து நான் சர்ச் பண்ணது இவங்கள தான் சர்ச் பண்ணியிருக்கேன், இது தவிர வேறு எதுவும் நான் சர்ச் பண்ணல. ஸோ என்னோடய சர்ச் இன்ஜினியும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ ஆன் டோட்டல் என் ஃபோனில் இருக்கிறது இதுதாங்க, இதை தவிர வந்துட்டு ரொம்ப இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என் ஹஸ்பண்ட் நேமை வந்து ஆக்சுவலாக இதில் எப்படி சேவ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்க, ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் நேமை அவங்க நேம் ராஜூன் போட்டு தான் சேவ் பண்ணியிருக்கேன். செல்லம்மா இப்படி அப்படி இப்படிலாம் நான் சேவ் பண்ணலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அப்படி தான் ராஜுன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சேன், இப்போவும் நான் அப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக நான் எதுவும் மாற்றலை. ஸோ தேட்ஸ் இட். மற்றபடி வந்துட்டு இதில் காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, என் ஃபோனில் காட்டுறதுக்கு இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, அவ்வளோதான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், தேங்க்யூ.